ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸும் 16 பார்க்கலாம். ஸோ க்வெஷ்சனில் பாருங்கள், ஜான் இஸ் அ பார்ட்னர் இன் அ ஃபர்ம், ஹீ வித்ட்ராஸ் ருபீஸ் 1000 பர் மந்த் ரெகுலர்லி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்ட் அட் ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம், கேல்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் யூஸிங் ஆவரேஜ் பீரியட் இஃப் ஹீ ட்ராஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ப்ராடக்ட் மெத்தடும் டைரக்ட் மெத்தடும் பார்த்தோம். டைரக்ட் மெத்தடில் அவனே கொடுத்துருவான் எந்த டேட் அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க, எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு கொடுத்துருவான். சேம் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் மந்த்லேயும் எந்த மந்த் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு டைரெக்டாக கொடுத்துருவான். பட் இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த இயர், மிடில் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணாமல் மந்த்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிகினிங் ஆஃப் த இயர்னால் ஒரு மந்த்தோட ஸ்டார்டிங்கில் வித்ட்ரா பண்ணனா என்ன ஃபார்முலா, மிடில் ஆஃப் த மந்த் வித்ட்ரா பண்ணால் என்ன ஃபார்முலா, எண்ட் ஆஃப் த மந்த் வித்ட்ரா பண்ணால் என்ன ஃபார்முலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் ஹீ வித்ட்ராஸ் அட் த பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த், எல்லா மந்த்தோட ஸ்டார்டிங்கில் அவர் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறாரு எவ்வளோனா 1000 ருபீஸ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தோட ஸ்டார்டிங்லேயும் 1000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 5%னு. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னா ஆவரேஜ் பீரியட் பார்த்திங்கன்னா 6.5. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ ஆவரேஜ் பீரியட் பை 12. பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த்னா ஆவரேஜ் பீரியட் என்ன சொன்னேன், 6.5. அப்போ பாருங்கள், 12,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணுறாரு. எப்படின்னா 1000 ருபீஸ் பெர் மந்த்னா 12 மந்த்ஸுக்கு 12,000 ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க 5%. ஸோ 5/100 போட்டிருக்கோம். பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த்னா ஆவரேஜ் பீரியடோட ரேட் பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ 6.5/12. இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிடச்சிரும் ₹325. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் ஹீ ட்ராஸ் இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், ஒவ்வொரு மந்த்தோட மிடிலில் வித்ட்ரா பண்ணனா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராயிங்ஸ் 12,000. எப்படின்னா ஒரு மந்த்துக்கு 1000னா 12 மந்த்ஸ்க்கு 12,000 ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க 5%. ஸோ 5/100 போட்டிருக்கோம். ஆவரேஜ் பீரியட் 6 கொடுத்துட்டா, ஸோ 6/12 போட்டிருக்கோம். இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ₹300 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டிஷன், அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த், ஒவ்வொரு மந்த்தோட எண்டில் வித்ட்ரா பண்ணாங்கன்னா ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 5.5. அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னு பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 12,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5/100 இன்ட்டு 5.5/12, ஏன்னா ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 12. இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ₹275 கிடச்சிரும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.